இது நமது கேப்டன் தொலைக்காட்சி. செய்திகளை வழங்குவதற்காக சிதம்பரநாதன். முக்கிய செய்திகள். மனாமா ஊழல் வழக்கில் சிக்கிய பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் ராஜினாமா. புதிய பிரதமராக ஷாபாஸ் ஷெரீப் தேர்வு. எதிரும் புதிருமாக இருந்த திவாகரன் தினகரன் ஒன்றாக இணைந்தனர். எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல். மருத்துவ மாணவர்களுக்கு 85% உள்ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைப்பு. விரைவில் நல்ல முடிவு கிடைக்கும் என அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல். என்எல்சி தொழிலாளர்களுடன் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி. ஒப்பந்த தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் தொடர்வதால் மின் உற்பத்தி பாதிக்கும் அபாயம். ரயில்வேயில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட மத்திய ரயில்வே சங்கங்கள் முடிவு. விரிவான செய்திகள். தமிழகத்தில் மருத்துவ படிப்புக்கான 85% உள்ஒதுக்கீடு அரசாணை ரத்து செய்ததை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீடு வழக்கில் விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் மருத்துவ படிப்புக்கு ஒரே நுழைவுத் தேர்வான நீட் தேர்வை தமிழக மாணவர்கள் இந்த ஆண்டு எழுதினார்கள். அதில் ஆங்கில வழி மற்றும் தமிழ் வழியில் சமச்சீர் கல்வி முறையில் பயின்ற மாணவர்கள் நீட் தேர்வில் அதிக அளவில் வெற்றி பெறவில்லை. ஆனால் இவர்கள் அனைவரும் மாநில தேர்வாணையம் நடத்திய பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்றவர்கள். அதனால் மாநில அரசு இம்மாணவர்களுக்கு 85% உள்ஒதுக்கீடு வழங்கி அரசாணை வெளியிட்டது. அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி ரவிச்சந்திர பாபு இந்த அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கில் விசாரணைகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் தமிழக மருத்துவ மாணவர்கள் பதற்றத்தில் உள்ளனர். மருத்துவ படிப்புகளுக்கு தமிழக அரசு கொண்டு வந்த இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் 2 நாட்களில் நல்ல தீர்ப்பு வரும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கொள்கையில உறுதியா இருக்கும். ஒரு மிக எந்த மாநிலம் கொடுக்காத அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம். வி ஆர் நாட் எகெயின்ஸ்ட் எனி பேர். இப்போ வந்து உங்களுக்கு சிபிஎஸ்இ சிலபஸில் படித்த அந்த மாணவர்களும் பதவி பதவி போட்டிருக்கிறாங்க. ஸ்டேட் போர்டு படித்த மாணவர்களும் ஒரு அவங்களும் ஒரு பதவி போட்டிருக்காங்க. இன்றைக்கு கூட கோர்ட்டில் விசாரணை தொடர்ந்து வந்து ஒரு வாரமாக விசாரணை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நீதியரசர்கள் சொல்கிற கருத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அதனால் இப்போ திருப்பி அது அநேகமாக நாங்கள் இன்னும் 2-1 நாட்களில் தீர்ப்பு வரும்னு நம்புகிறோம். நல்ல தீர்ப்பு வரணும்னு எதிர்பார்க்குற அரசு சார்பில் வாதிட்டு இருக்கிறோம். ஆரோக்கியா, விஜய் டோட்லா ஆகிய தனியார் பால் தரமற்றவை என தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். ஒரு சில தனியார் நிறுவனங்களின் பாலில் கலப்படம் உள்ளதாக தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அண்மையில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அமைச்சரின் கருத்து பொதுமக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனையடுத்து அமைச்சரின் குற்றச்சாட்டை எதிர்த்து தனியார் நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தனியார் பால் நிறுவனங்கள் மீது அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆதாரம் இல்லாமல் கலப்படம் குறித்து பேசக்கூடாது என்று தெரிவித்தனர். இந்நிலையில் ஆரோக்கியா, விஜய் டைரி, டோட்லா நிறுவன பால் தரமற்ற முறையில் உள்ளதாகவும் இது தொடர்பாக காசியாபாத் பரிசோதனை அறிக்கையை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். மேலும் பால் கலப்பட விவகாரத்தில் இருந்து தப்பிக்க தனியார் பால் நிறுவனங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாக அமைச்சர் தனது பதில் மனுவில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நெய்வேலி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர் விவகாரம் தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் தோல்வியில் முடிவடைந்தது. தோமுசா, அண்ணா தொழிற்சங்கம், சிஐடியு உட்பட 6 சங்க நிர்வாகிகள் புதுச்சேரியில் உள்ள மத்திய தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அலுவலகத்தில் உதவி தொழிலாளர் ஆணையர் கணேசன் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 26 நாட்களுக்கு வேலை வழங்க வேண்டும், மத்திய அரசு அறிவித்த பஞ்சப்படியை வழங்க வேண்டும், குறைந்தபட்ச சம்பளம் விகிதத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. ஆனால் வேலை நாட்களை நீட்டிப்பது தொடர்பாக ஒப்பந்தக்காரர்களுடன் பேச வேண்டுமென நிர்வாகம் கைவிரித்ததை தொடர்ந்து பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததாக தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக அடுத்த மாதம் 3ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு வர உதவி தொழிலாளர் ஆணையர் தெரிவித்துள்ளதாக தெரிவித்தனர்.
நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தின் முதல் சுரங்கம் 1A-இல் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களின் வேலை நாட்களை 26 நாட்களிலிருந்து 19 நாட்களாக குறைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து AITC தொழிற்சங்கத்தினர் வேலைநிறுத்த நோட்டீஸை வழங்கி கடந்த 12 தேதி முதல் ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரயில்வேயில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட SREES, NFIR போன்ற ரயில்வே சங்கங்கள் முடிவு செய்துள்ளன. சென்னை பெரம்பூர் கேரேஜ் பகுதியில் உள்ள ரயில்வே அலுவலக வளாகத்தில் இன்று SREES, NFIR சங்கத்தின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்தும் கலந்தாய்வு செய்யக்கூடிய வகையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசிய போது பொதுச் செயலாளர் சூரிய பிரகாசம் காலியாக உள்ள 2.5 லட்சம் பணியிடங்களை மத்திய அரசு நிரப்ப வேண்டும் என்றார். மேலும் ஊதிய உயர்வு தொடர்பாக மத்திய அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாததால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக சூரிய பிரகாசம் தெரிவித்தார். பாதுகாப்புக்காக கருதப்பட்டு சேஃப்டி கேட்டகரி வேகன்சியை இதுவரைக்கும் பூர்த்தி செய்யப்படவில்லை. அதற்காக பாதுகாப்பற்ற பயணமாக ஆகிறது. பொதுமக்களுக்கு 2.5 கோடி பேர் தினமும் ரயில்வேல பயணிக்கிறாங்க. 20,000 வண்டிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதனால 13 லட்சம் தொழிலாளர்கள் உங்களுக்கு இருக்க வேண்டிய தொழிலாளர்கள் 15 லட்சம் இருக்க வேண்டும். காலி ஸ்தானங்களை நிவர்த்தி பூர்த்தி செய்யப்படவில்லை. நாங்கள் சாத்தியவிய வழியில் போராடினோம். இதுவரை எது அரசாங்கம் இறங்கப்படவில்லை, இறங்கி வரவில்லை. ஆகியால் வேலை நிறுத்த போராட்டம் கண்டிப்பாக வருங்காலத்தில் இருக்கும். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் மழை பெய்யும் என்று வானிலை மையம் கூறியபடி மாலையில் சென்னையில் நல்ல மழை பெய்தது. சென்னை உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்களில் இன்று இரவு மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தமிழகத்தின் வானிலை ஆய்வு மையம் இயக்குநர் குறிப்பிட்டிருந்தார். அதன்படி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் மழை பெய்துள்ளது. சென்னையின் மையப்பகுதியான அண்ணாநகர், திருமங்கலம், கோயம்பேடு, மயிலாப்பூர் ஆகிய பகுதிகளில் நல்ல மழை பெய்தது. ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி ஆகிய பகுதிகளில் நல்ல குளிர்காற்றுடன் லேசான சாரல் மழை பெய்தது. அதேபோன்று கடலூர், மதுராந்தகம், மொரப்பாக்கம், பெரும்பாக்கம், மேல்மருவத்தூரில் அரை மணி நேரம் மழை அடித்து வாங்கியது. மேலும் அச்சிறுப்பாக்கம், சித்தாமூரில் ஆகிய பகுதிகளிலும் மழை கொட்டியது. அதேபோன்று கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலும் நல்ல மழை பெய்து வருகிறது. இதனால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. எதிரும் புதிருமாக இருந்த தினகரனும் திவாகரனும் சசிகலாவின் அன்னை சந்தானலட்சுமியும் ஒன்றாக இணைந்திருப்பது முதலமைச்சர் எடப்பாடி தலைமையிலான கொங்கு மண்டலத்தின் ஆதிக்கம் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு OPSஇடமிருந்து முதலமைச்சர் பதவியை பறித்த சசிகலா தம்மை சட்டசபை குழு தலைவராக தேர்வு செய்து கொண்டார். இதையடுத்து பதவியை பறிகொடுத்த பன்னீர்செல்வம் இனி அரசியலே வேண்டாம் என்று மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு சொந்த ஊருக்கு புறப்பட தயாரானார். ஆனால் திடீரென மத்திய தலைமையிடமிருந்து உத்தரவை கேட்டு சசிகலா குடும்பத்திற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதால் தமிழகமே கலேபாரமானது. இதனிடையே சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறைக்கு செல்ல நேரிட்டதால் அவரது முதலமைச்சர் கனவு தகர்ந்தது. இதையடுத்து தனக்கு நம்பிக்கைக்கு உரியவராக கருதப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கினார் சசிகலா. மேலும் சிறைக்கு செல்வதற்கு முன் தினகரனை துணை பொதுச் செயலாளராக்கி முதலமைச்சர் எடப்பாடிக்கு கடிவாளம் போட்டார் சசிகலா. இதன் பின்னர் பல்வேறு விவகாரங்களில் எடப்பாடிக்கும் தினகரனுக்கும் இடையே மறைமுக மோதல் வெடித்தது. மேலும் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்ட டிடிவி தினகரன் ஓட்டுக்கு பணம் கொடுத்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து மத்திய அரசின் ஆடுபுலி ஆட்டம் எடப்பாடி அரசுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியது. அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் நடத்திய வருமான வரித்துறை சோதனையில் ஓட்டுக்கு பணம் கொடுத்ததற்கான ஆவணங்கள் சிக்கியது. மேலும் ஒவ்வொரு அமைச்சரின் ரஞ்ச லாவண்ய பட்டியலும் ஊழல் துறை மூலம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதால் வேறு வழியில்லாமல் மோடி அரசிடம் மண்டியிட்டது எடப்பாடி அரசு. இதன் பின்னர் தினகரனுக்கு எதிராக சாட்டையை சுழற்ற ஆரம்பித்த மத்திய அரசு இரட்டை இலையை மீட்க லஞ்சம் கொடுத்ததாக கூறி டெல்லி திகார் சிறையில் அடைத்தது. தினகரன் சிறைக்கு சென்றதை அடுத்து அதிமுகவையும் ஆட்சியையும் எடப்பாடி தலைமையிலான கொங்கு மண்டல கோஷ்டி ஆக்கிரமித்து கொண்டது. உச்சகட்டமாக பதவியை கொடுத்து அழகு பார்த்த சசிகலாவையும் தினகரனையும் கட்சியை விட்டே ஒதுக்கி வைப்பதாக எடப்பாடி தரப்பு அறிவித்தது. ஊழல் விவகார நடவடிக்கையிலிருந்து
தப்பிக்க மத்திய அரசின் முழு கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிட்ட எடப்பாடி அரசு தமிழகத்தின் உரிமைகளை ஒவ்வொன்றாக காவு கொடுத்து வருகிறது. இந்நிலையில் சசிகலாவின் அன்னி சந்தானலட்சுமி காலமானார். இந்த இறப்பு நிகழ்வுக்கு இன்று தினகரன், திவாகரன் ஆகியோர் வந்தனர். இவர்கள் டாக்டர் வெங்கடேஷுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் போது மூவரும் மகிழ்ச்சியுடன் கட்டி அணைத்து பின்னர் மூவரும் கண்ணீர் சிந்தியதை பார்க்க முடிந்தது. துக்க வீடு என்று பாராமல் தினகரனும் திவாகரனும் அரசியல் பேசவும் தயங்கவில்லை. தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவையும் ஆட்சியையும் மீட்போம் என்று திவாகரன் சூளுரைத்தார். போர்க்களத்திலே வந்து சக்கரவியூகத்தில் அபிமன்யு மாட்டிக்கொள்வார். திருப்பி வெளியில வர்றதுக்கு அவருக்கு தெரியாது. அப்போ கிருஷ்ண பரமாத்மா அங்கே இருக்க மாட்டார். அவரை காப்பாற்றுறதுக்கு அவர் தான் அந்த யூகத்தை சொல்லிக் கொடுத்தவர். வெளியில் வர்றதுக்கு தெரியாது அவருக்கு, அதை சொல்லிக் கொடுக்கல. அந்த நிலையில் இப்போ அதிமுக சக்கர வீதத்தில் மாட்டிய அபிமன்யு நிலையில் இருக்கிறது. நாங்கள்லாம் வந்து இதை எப்படியும் காப்பாந்து பண்ணணும், கரை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் எங்களுக்கு இது மாதிரி துக்க நிகழ்ச்சிகள்லாம் வர்றதுனால அப்பப்போ சில செட்பிகள் நடக்கிறது. பட் எல்லாத்திலையும் நாங்கள் மீண்டு எழுவோம். மீண்டெழுந்து நிச்சயமாக எங்களுடைய இலக்கை அடைவோம் என்பதை தெரிந்து கொள்ளும். அதிமுகவும் ஆட்சியும் எடப்பாடி மற்றும் கொங்கு அமைச்சர்கள் வசம் போய்விட்ட நிலையில் எப்படியும் இரண்டையும் மீட்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் கைகோர்த்துள்ளனர். ஆகையால் தினகரன் ஏற்கனவே August 5 வரை கெடு விதித்துள்ளார். இந்த கெடுவுக்கு பின்னர் அதிமுகவில் புதிய பிரளயம் வெடிக்கலாம் என்று தெரிகிறது. பல்வேறு நிகழ்வுகளை சுருக்கமாக செய்தித்துறலாக காணலாம். நீட் தேர்வு அடிப்படையில் கவுன்சிலிங் நடத்த வலியுறுத்தி கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் பெற்றோர்களுடன் இணைந்து மாணவ மாணவிகள் மனு அளித்தனர். முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்ததால் மனு வாங்குவதற்கு தாமதமானது. அப்போது காத்திருந்த மாணவ மாணவிகள் நீட் தேர்வு தேவை என கூறி கோஷங்களை எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் முதன்முறையாக கட்டி முடிக்கப்பட்ட மேம்பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு முதல்வர் நாராயணசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி 100 அடி சாலையில் உள்ள ரயில்வே பாதையின் கோரிக்கை 34 கோடி ரூபாய் செலவில் கடந்த 2013 830 மீட்டர் தூரத்திற்கு பாலம் கட்டுமான பணி தொடங்கியது. இந்நிலையில் இந்த பாலத்தின் ஒரு வழி பாதை பணி முழுவதுமாக முடிவடைந்து அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. அவிநாசி அருகே மடத்துப்பாளையம் குருந்தங்காடு பகுதியில் சிலிண்டர் குடோன் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஓராண்டுக்குள் குடோன் அகற்றப்படும் என உறுதியளித்த பின்பு பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட 3 MLAக்களுக்கு சட்டமன்றத்தில் இருக்கை ஒதுக்க மறுப்பு தெரிவித்துள்ள சபாநாயகருக்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பாஜகவின் புதுச்சேரி பொதுச் செயலாளர் தங்க விக்ரமன் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்தார். மேலும் MLAக்களுக்கு 15 நாட்களுக்குள் இருக்கைகள் ஒதுக்காவிட்டால் ஆட்சியாளர்களின் இருக்கைகள் இருக்காது என பகிரங்க அச்சுறுத்தல் விடுத்தனர். சிறு குறு வியாபாரிகளுக்கு GST வரியில் இருந்து ஓராண்டிற்கு விலக்களிக்க கோரி கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக வியாபாரிகள் சம்மேளித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சிறு வியாபாரிகளுக்கு ஆண்டு உச்சவரம்பை 20 லட்சத்தில் இருந்து 50 லட்சமாக உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. குடிசை தொழிலான ஊறுகாய், கடலை மிட்டாய் போன்றவற்றிற்கு GST வரியில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் GST வரி விதிப்பில் உள்ள குழப்பங்களை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். உசிலம்பட்டியில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நகராட்சிக்கு உட்பட்ட 22வது வார்டு பொதுமக்களுக்கு கடந்த 15 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை என 10 குழாய்களில் 4 குழாய்கள் மட்டுமே தண்ணீர் வருவதால் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கூறினர். இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த நகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. நீட் தேர்வுக்கு காரணமே திமுக தலைவர் கருணாநிதியும் அவரது மகன் ஸ்டாலினும் தான் என அமைச்சர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரத்தில் உள்ள அரசு மகளிர் அறிவியல் மற்றும் கலைக் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்கக் கூடாது என வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மாணவ மாணவிகள் மனு அளித்தனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதே சமயம் நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.
புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தை அடுத்த நார்ச்சந்துப்பட்டி நாகதேவி நல்லத்தங்கால் கோவிலில் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாட்டில் நன்மை பெருகவும் குழந்தை பேறு கிடைக்கவும் திருமண தடைகள் நீங்கவும் கோரி அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. நாகதேவி நல்லத்தங்கால் பெரிய கருப்பர் சின்ன கருப்பர் என அனைத்து சாமிகளுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பொன்விழா ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் கலந்து கொண்டு 794 மாணவ மாணவிகளுக்கு முனைவர் பட்டம் வழங்கி கௌரவித்தார். இதேபோல பல்வேறு கல்லூரிகளில் இளங்கலை முதுகலை மற்றும் மொழி பாடத்தில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பரிசும் பதக்கமும் வழங்கப்பட்டது. உசிலம்பட்டியில் அனுமதியின்றி வண்டல் மண் அள்ளிய 11 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகம் முழுவதும் உள்ள குளங்களில் வண்டல் மண்களை விவசாயிகள் அள்ளுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் நக்கலம்பட்டியில் உள்ள அம்மன் குளத்தில் உள்ள வண்டல் மண்களை அள்ளி விவசாயத்திற்கு பயன்படுத்தாமல் செங்கல் கால வாசல்களுக்கு பயன்படுத்துவதாக கோட்டாட்சியருக்கு தகவல் வந்ததை அடுத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கொடைக்கானல் மூங்கில் தூர் மலை சாலையில் உள்ள 100 பள்ளத்தில் 108 ஆம்புலன்ஸ் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் ஆகிய இருவரும் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த மீட்புப் படையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி பள்ளத்திலிருந்து ஆம்புலன்ஸ் வாகனத்தை மீட்டனர். மருத்துவ கருவிகள் பொருட்காட்சி சென்னை வர்த்தக மையத்தில் இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் ஜெர்மன், சீனா, தைவான், அமெரிக்கா உட்பட 20 நாடுகளிலிருந்து 6000 மேற்பட்ட பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் பார்வையிட 15,000 மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்பார்கள் என கூறப்படுகிறது. இதில் மருத்துவ பொருட்களை கையாள வேண்டிய முறை குறித்து விளக்கப்படும் என இதன் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் எஸ் மணிவண்ணன் தெரிவித்தார். உலக இயற்கை பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு உதகை தாவரவியல் பூங்காவில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100 சிறுவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு வகையான மலர் விதைகளை சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். முன்னதாக இயற்கை பாதுகாப்பு குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் தலையில் அணிந்தவாறும் தாவரவியல் பூங்காவிற்கு சிறுவர்கள் ஊர்வலமாக வந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டை அடுத்த பரனூர் ஏரியில் குளித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் 2 நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். குடுவாஞ்சேரி அரசு பள்ளியில் 6 படித்து வந்த மாணவர்கள் 5 மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு பள்ளி செல்லாமல் பரனூர் ஏரியில் குளித்து சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அனீஷ்குமார், யூசுப் ஆகிய 2 நீச்சல் தெரியாததால் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனையடுத்து உடனிருந்த மாணவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் உயிரிழந்த மாணவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சார்ஜாவிலிருந்து கோவை வந்த ஏர் அரோபியா விமானத்தில் 2 கிலோ 600 கிராம் எடை கொண்ட தங்கத்தை கடத்தி வந்த ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையைச் சேர்ந்த சாதிக் அலி என்பவர் கைது செய்யப்பட்டார். கார்பன் ஷீட் மற்றும் இழுவை பையில் மறைத்து வைத்துக் கொண்டு வரப்பட்ட தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையின் போது கண்டறிந்தனர். இதனையடுத்து சாதிக் அலியை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணையில் ஈடுபட்டனர். உறையூர் கமலவள்ளி தாயார் ஆலயத்தில் ஜேஷ்டாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீரங்கம் கோவில் யானை ஆண்டாள் மீது புனித நீர் கொண்டு வரப்பட்டு கமலவள்ளி தாயாருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. சனிக்கிழமை திருப்பாவாடை சாற்றும் வைபவமும் நடைபெற இருப்பதால் 2 மூலஸ்தான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் அருகே ஜிஎஸ்டியை எதிர்த்து விசைத்தறி நெசவாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெமிலி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விசைத்தறி நெசவாளர்கள் 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முடக்கமிட்டனர். இதில் மாநில விசைத்தறி சம்மேளன பொதுச் செயலாளர் சந்திரன் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினார். சர்க்கரை ஆலையில் பணியாற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி ஊழியர்கள் ஆலை முன்பு தொடர் போராட்டம் நடத்தினர். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கோமுகி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் தினக்கூலியாக பணியாற்றி வரும் 56 நபர்களை நிரந்தர ஊழியர்களாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என அப்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆலையில் பணிபுரியும் நிரந்தர மற்றும் பணிக்கால ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு, காப்பீடு, சீருடை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அப்போது வலியுறுத்தப்பட்டது.
அரக்கோணம் அருகே தக்கோலத்தில் முதியோர் உதவித்தொகை வழங்க அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தக்கோலத்தில் உள்ள சரஸ்வதி மற்றும் அம்புஜம் ஆகியோருக்கு கடந்த ஒரு வருடமாக முதியோர் உதவித்தொகை வழங்கவில்லை. அப்பகுதி மக்களின் உதவியோடு அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தை நாடிய போது அதிகாரிகள் 2000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக இருவரும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் லஞ்ச பணம் தராததால் உதவித்தொகையை வழங்காமல் அதிகாரிகள் தங்களை அழைக்கழிப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அவிநாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் தாக்கி வந்த நிலையில் அவிநாசி, சூளை, குறும்பாலயம் உள்ளிட்ட சுற்றுப்பகுதிகளில் இன்று மாலை திடீரென லேசான காற்றுடன் மழை பெய்தது. இதையடுத்து கடும் வெயிலில் தவித்து வந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். மூன்றாம் மண்டல பாசன நீரை திறந்துவிட வலியுறுத்தி உடுமலைப்பேட்டை விவசாயிகள் கோவை பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். உடுமலைப்பேட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட பெரியப்பட்டி, மூங்கில் தொளவு உள்ளிட்ட பகுதிகளில் 300,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டு வரும் நிலையில் திருமூர்த்தி அணையிலிருந்து திறந்துவிட வேண்டிய நீர் உரிய நேரத்தில் திறக்கப்படாததால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பனாமா ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து அரசியல் நெருக்கடி ஏற்பட்டதை அடுத்து அந்நாட்டின் புதிய பிரதமராக ஷாபாஸ் ஷெரீப் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது எழுந்துள்ள பனாமா கேட் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து சிறப்பு கூட்டு புலனாய்வு குழு அமைப்பு விசாரணை நடத்த பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த குழு முன்பாக நவாஸ் ஷெரீப், அவரது இரு மகன்கள், மகள் மற்றும் அவரது குடும்பத்தினர் பலரும் நேரில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தனர். ஷெரீப்புக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் அதிகாரிகள் சிலர் என அனைவரிடமும் நடத்தப்பட்ட விசாரணை முடிந்ததைத் தொடர்ந்து சிறப்பு கூட்டு புலனாய்வு குழு தனது அறிக்கையை கடந்த ஜூலை 10ஆம் தேதி அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அதில் நவாஸ் ஷெரீப் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருப்பதாகவும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து பிரதமர் நவாஸ் ஷெரீப் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை பதவி நீக்கம் செய்து உத்தரவிட்டது. மேலும் 6 வாரத்திற்குள் நவாஸ் ஷெரீப் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து பாகிஸ்தான் பிரதமர் பதவியை நவாஸ் ஷெரீப் ராஜினாமா செய்திருப்பதால் அந்நாட்டில் உச்சக்கட்ட அரசியல் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் அடுத்த பிரதமராக யார் தேர்வு செய்யப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்தது. இந்நிலையில் புதிய பிரதமராக நவாஸ் ஷெரீப்பின் இளைய சகோதரர் ஷாபாஸ் ஷெரீப் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். வணக்கம்.